அன்பு குழந்தைகளுக்கு சந்தா மாமாவின் இனிய வணக்கம் இன்று போட்டும் சிந்தனையாளர்களுள் ஒருவரான தெனாலிராமன் பற்றிய கதையை கேட்போம் விஜயநகர மன்னர் கிருஷ்ண தேவராயரின் தர்பார் நடக்கையில் இரு ஓவியர்கள் ஓர் ஓவியத்தை பிடித்து தூக்கி வந்து மன்னருக்கும் அங்குள்ளவர்களுக்கும் காட்டினார்கள் அது மன்னரின் நிலை உருவப்படம் மன்னர் அதை பார்த்து திருப்தியடைந்தார் எல்லோரும் ஆஹா ஓஹோ என்று அதை பாராட்டினார்கள் மன்னரும் இந்த ஓவியத்திற்கு ஓர் ஆயிரம் தங்க நாணயங்களை கொடுத்தேன் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டு எல்லோரையும் பார்த்தார் மன்னர் அருகே இருந்த ஒரு கனவான் எழுந்து மிக மிக அற்புதமாக உள்ளது உங்களை அப்படியே உரித்து வைத்திருப்பது போல உள்ளது இதை தீட்டிய ஓவியர் யாரோ என்று கேட்டார் மன்னர் அதற்கு எந்த பதிலும் கூறாமல் புன்னகை மட்டும் புரிந்தார் எங்கும் பேஷ் பேஷ் மிக அழகாகவே உள்ளது என்று யாவரும் கூறிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் கூறியதால் அவர் திருப்தி அடைந்து விடவில்லை அதனால் அவர் தெனாலிராமனை பார்த்து ராமா நீ இது பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார் தெனாலிராமனும் உங்கள் முகத்தின் ஒரு தானே தெரிகிறது மறுபக்கம் எங்கே என்று கேட்டான் ராயரும் ஓவியத்தில் சிலவற்றை நாம் இருப்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கூறவே ராமனும் அப்படியா இதைவிட அருமையான ஓவியத்தை நான் தீட்டுவேனே என்று கூற ராயரும் சரி தீட்டிக்கொண்டு வா பார்க்கலாம் என்றார் ஒரு மாதமாயிற்று தெனாலிராமனை தர்பாரில் காண முடியவில்லை அவன் எங்கே என்று ராயர் கேட்கவே ஒருவர் சிரமப்பட்டு ஓவியம் வருகிறாரோ என்று கேலியாக கூறினார் வேறொருவர் அவனுக்கு என்றால் என்ன என்றாவது தெரியுமா எனக் கேட்டுச் சிரித்தார் சில நாட்கள் கழித்து தெனாலிராமன் அரசவைக்கு வந்தான் அவனுடன் வந்த இருவர் ஓர் ஓவியத்தை தூக்கி வந்தனர் தெனாலிராமன் ராயரை வணங்கி இதோ நான் தீட்டிய ஓவியம் என்றான் ராயர் அதை காட்டச் சொல்லவே அதை எடுத்து வந்த இருவரும் ஓவியத்தை மறைத்திருந்த திரையை விலக்கிவிட்டு அதைக் காட்டினார்கள் ராயரோ என்ன இது குதிரையின் வால் மட்டும்தான் வரையப்பட்டிருக்கிறதே என்று கூவினார் ராமனும் பணிவுடன் அரசே ஓவியத்தில் சிலவற்றை இருப்பதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள்தானே கூறினீர்கள் அதன்படி இந்த ஓவியத்தில் வால் மட்டும் இருப்பதால் குதிரையின் மற்ற பகுதி மறைந்திருப்பதை நாம் தான் கற்பனை செய்து பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றான் அரசரும் அவையிலிருந்த மற்றவர்களும் ராமனின் புத்தி கூர்மையை பார்த்து மௌனமாக இருந்தனர் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்